நல்ல அழகான புருஷங்கள தான் பண்ணிட்டேன், நல்ல அழகான புருஷங்கள தான் பண்ணிட்டேன். எது? நான் நாங்க அப்படி இல்ல. அழகா? ம். ஒரு கோட்டருக்கு திண்டாணும். ஒரு கட்டிங்காக சாவணும். அந்த கட்டிங்க குடிச்சிட்டு போதல வீட்டுக்கு வரதுக்குள்ள தெளிஞ்சிரும். என்ன பண்ண முடியும்? இப்படி தான் பண்ண முடியும். தெரியாம நீ பண்ற அநியாயத்தை தட்டி கேட்டதுக்கு ஒரு வேல்நாயக்கர் வேணும். அதுதான் கெட்டப்பு. ஆக்சுவலி இந்தியன் கெட்டப்புட்டு தான் கொல்ல வேண்டியது இருக்கும். வேல்நாயக்கர்னா மன்னிச்சு விட்டுருவாரு. போ உடச்சு போ. உன்னால சும்மா இருக்கவே முடியாது. ஒரு நாள் கூட இங்க திரும்ப நான் குடிச்சிருக்கியா? யாரு? வேல்நாயக்கர் குடிக்க மாட்டாரு. வேல்நாயக்கருக்கு அந்த கெட்டப்பமா கிடையாது. கத்தல் பாக்கு மட்டும் தான் போடுவார். நான் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான் பாரு. அவங்கள நிப்பாட்ட சொல்லு. நான் நிப்பாட்டுறேன். பழைய சொத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்சு மரம் எங்க தானே போடுறீங்க? அதை நிப்பாட்டுங்க. நான் நிப்பாட்டுறேன். இதெல்லாம் நீங்க நிப்பாட்ட மாட்டீங்க. நாங்க மட்டும் குடிய நிப்பாட்டணும் இல்ல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. ஒரு கட்டிங்காக சாவணும். அந்த கட்டிங்க குடிச்சிட்டு போதல வீட்டுக்கு வரதுக்குள்ள தெளிஞ்சிரும். என்ன பண்ண முடியும்? இப்படிதான் பண்ண முடியும். போதலியா? வெளியில செட்ட பச்சு ஏமாத்திட்டு இருக்கான். வரலாறு பேசும். அந்த வேல்நாயக்கரை பத்தி இந்த வரலாறு பேசுதுன்னா நாளைக்கு இந்த வேல்நாயக்கரை பத்தி வரலாறு பேசும். வேற முடியாது. நீ ஊர்ல இருக்கவங்க பத்தி பேசிட்டு இருக்க. திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா? எனக்கு இல்லையா? ஊர்ல எல்லாருக்கும் நல்ல பொண்டாட்டி இருக்கு. எனக்கு இருக்கா? நான் கேக்குறேன். ரெண்டா கல்யாணம் பண்ணி சொல்ற, ஒத்துக்கிறியா? ஒத்துக்க மாட்ற. நீ மட்டும் அதுக்கு ஒத்துக்க மாட்ட. ஆனா நீ கேக்குற கேள்விக்கு இப்ப நான் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கணும். அடிச்சே கொன்றுவேன். போயிடு. சொல்லு. என்ன புத்திசாலிதனமா பேசுறேன்?
இந்த ரெண்டு பிளட் கட்டிக்கணும் போ கட்டிக்கோ போ என்ன என்ன சொல்லு வெத்தல் பக்கத்துக்கு போட்டேன் எதுக்கு இந்த கெட்டப் ஸ்மெல் வரம இருக்கு அதான் நான் சொன்னது கரெக்ட் தானே குடிச்சிருக்க அது மறைக்கிறதுக்காக இந்த கெட்டப் குடிச்சிட்டு என்ன சொல்லு கைப்பாட்டு சொல்ற துப்புறது கடை இல்ல அதான் துப்புனா நியாயப்படி பார்த்தா உன் மூஞ்சில துப்பி இருக்கணும் போனா அப்புறம் தான் கையில துப்பணும் ஆமா எங்க செம்பு மாதிரி இருக்கு உள்ள இருக்கிற ரவிஜா இருக்கான் துப்பாக்கிய பதினெட்டு வருஷமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் துப்பாக்கியை ஆமா பதினெட்டு வருஷமா நான் வயசுக்கு வந்ததுல இருந்து அது புரியுது உங்களுக்கு புரியும் புரியாத உங்களுக்கு இப்படிதான் குழம்பும் வேலை நகர் சும்மா சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தையும் போட்டும் முன்னாடி சுத்தி எடுத்து ஒருத்த அடிச்சு சாவச்சவன் அந்த வேலை புரியுதா கையில